இயக்குனர் பிரியாவி இயக்கத்தில் பிரகாஷ்ராஜ் நடிப்பில் உணர்ச்சிகரமான தருணங்களை பொழுதுபோக்குடன் சொல்லும் அழகான வெப் சீரிஸ் அனந்தம் இப்போதே காணுங்கள் உங்கள் Z5 ஆப்பில். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா, மகப்பேர் மருத்துவர், குவாலிட்டி கியூர் லேடி ஸ்பெஷாலிட்டி கிளினிக், கோடம்பாக்கம், சென்னை. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். முக்கியமாக கர்ப்பிணிகளுக்கு முதல் 3 மாதங்கள், அப்போ அந்த கர்ப்ப காலத்தில் நம்மளை நம்ம எப்படி கேர் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் எல்லாருமே டாக்டர்ஸ் கிட்ட டெஃபினட்டாக போவீங்க. போகிறப்ப டாக்டர்ஸ் நிறைய நேரங்கள் நானே பார்த்துருக்கேன், கிளினிக்கு வருவாங்க, வரும்போதே ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்படின்றதுனால ஒரு அதீதமான ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வீட்டிலே டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, பாசிட்டிவாக இருக்கும், ஒரு ஹாப்பியாக வருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாள் தள்ளி போயிருக்கு, இது ப்ரெக்னென்சியாக இல்லையா அப்படின்ற ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு டென்ஷனோடையும் வருவாங்க. ஸோ அப்போ நிறைய நேரங்களில் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பாதி பாயிண்ட் தான் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். நிறைய விஷயங்களை வந்து அந்த டென்ஷன் அந்த ஆன்சைட்டியில் வந்து மறந்து போகிறத பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் முக்கியமாக நாங்கள் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் என்னென்னலாம் இந்த 1-3 மாதங்களில் உங்களை நீங்கள் கவனிச்சுக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு தான் இது. முதல்ல எல்லாருமே கேட்குறது இந்த டெஸ்ட்டு பண்ணதுமே முதல்ல யூரின் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக வரும், நாள் தள்ளி போயிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நாங்கள் பிளட்டில் கூட ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறம் முக்கியமான டெஸ்ட்டு என்னென்னலாம் நம்ம பேசிக்காக பிளட் சுகரு, தைராய்டு, அதே மாதிரியே யூரினில் வந்து கிருமி இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட், ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, கிட்னியோட ரீனல் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறது, கிட்னியோடைய சிறுநீரகத்தினுடைய வேலை, அதேமாதிரி லிவர் ஃபங்க்ஷன், வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, இதெல்லாத்தையும் பெறக்கூடிய பிளட் டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி சுகர் இருக்கான்னு பார்க்குறது. ஸோ இதெல்லாம் இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம முதல் 3 மாதத்தில் பார்த்துருவோம். முக்கியமாக பிளட் குரூப்பு நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுப்போம். இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு மாத்திரை கொடுப்போம். டாக்டர்ஸை என்ன கொடுப்போம் அப்படின்னா முக்கியமாக ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற மாத்திரை கொடுப்போம். அந்த மாத்திரை எதுக்காக அப்படின்னா குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்காக, நரம்பு வளர்ச்சிக்காக. முக்கியமாக அது வந்து நியூரல் டியூப்னு சொல்கிறது, அந்த முதுகெலும்பு தண்டெல்லாம் வளரக்கூடிய காலம். ஸோ அந்த டயத்தில் இந்த ஃபோலிக் ஆசிட் தாயோடைய பிளட்டில் நல்ல லெவலில் இருந்துச்சுன்னா பேபிக்கு எதுவும் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும். ஸோ அதனால் பேபி ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் நம்ம ஃபோலிக் ஆசிட் தான் எல்லாருக்குமே கொடுப்போம். அதோடு இப்போ நாங்கள் விட்டமின் D3 அதுவும் சேர்த்து கொடுக்குறோம். ஏன்னா நிறைய தாய்க்கு வந்து அந்த விட்டமின் D3 குறைவாக இருக்கிறதுனால அதை சரி பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டும் முக்கியமான மாத்திரைகள் அந்த கர்ப்ப முதல் 3 மாதத்தில் நம்ம எடுக்க வேண்டியது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லேசான ப்ளீடிங் இல்லை ஏதாவது பெயின் அப்படி ஏதாவது இருக்குது, இல்லை முதல் குழந்தை ஏற்கனவே வந்து கருச்சி தீவாக இருக்குது, அபார்ஷன் ஆகிருக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த பேபியை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸும் கொடுப்போம். இது கொடுக்கக்கூடிய ஜென்ரல் மெடிசன்ஸை. நீங்கள் என்ன பண்ணலாம், பொதுவாக என்னென்ன கொஸ்டின்ஸ், என்ன டவுட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு, நான் என்ன சாப்பிடலாம் அப்படின்றத நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. கர்ப்பம் வந்து நார்மலாக இருக்குது, தானாக கர்ப்பமாக இருக்கீங்க, எதுவும் பிரச்சனை இல்லை, சிக்கல் இல்லை அப்படின்னா வீட்டில் சமைக்கிற நார்மல் ஃபுட்டையே நம்ம வந்து தாராளமாக நம்ம வந்து சாப்பிடலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கர்ப்பிணிகள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுடைய தேவை, உங்களுடைய கலோரி நீடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்பொழுதும் வந்து காலையில் மத்தியானம் நைட்டு அப்படி 3 வேளை நம்ம சாப்பிட்டா போதும். ஆனால் கர்ப்ப காலத்தில் நம்மளுடைய தேவை உணவு அந்த கலோரி தேவை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 2 hours once 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு சத்துள்ள ஆகாரத்தை கட்டாயமாக எடுத்துக்கணும். அது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய உணவாகவே இருக்கலாம். இன்னும் சிலருக்கு ஒரே சமயத்தில் இப்போ 4 இட்லி சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட முடியாது. ஸோ அப்போ 2 இட்லியாக சாப்பிட்லாம். அதுமாதிரி ஜூஸ், சூப்பு, இளநீர், கஞ்சி, மோர், இல்லை காஃபி, டீ, கட்லெட்ஸு, அது மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த உணவு, ஈவன் நட்ஸு, இது எல்லாமே ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு உணவை கட்டாயமாக சாப்பிடலாம். தண்ணி நிறைய குடிச்சிக்கலாம். வாமிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, நிறைய பேருக்கு வாமிட்டிங் இருக்கும், பட் ஓரளவு நமக்கு மேனேஜபிளாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபஸ்ட்டு எந்திரிச்சதும் ஒரு தடவை வாமிட் வந்துடும், அது பாப்பா வந்து நமக்கு குட் மார்னிங் சொல்கிற மாதிரி இருக்கும், அது எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு குறைஞ்சிரும், நல்லா சாப்பிட முடியும். பட் ஒரு சிலருக்கு ரொம்ப வாந்தி அதிகமாக இருக்கும், எதுவுமே சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செமி சாலிட் ஃபுட்டு, அதாவது தண்ணி ஆகாரமாக குடிக்கிறப்ப, அதுவும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டம்ளர் ஜூஸ் அப்படின்னா கடகட கடகடான் தண்ணி குடிக்கிற மாதிரி ஜூஸ் குடிப்பாங்க, அப்படியே ஃபுல்லாக எடுத்துருவாங்க, வாமிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குடிக்காமல் என்ன நீங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிட்டாலும் பொறுமையாக மெதுவாக வாயில் வச்சு, ஈவன் அந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா கூட அதை வந்து வாயில் வச்சு உமிழ்நீரோட கலந்து மெதுவாக அதை சாப்பிட்றப்ப அது வாமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும். சாப்பிட்றப்பே செமி சாலிட் ஃபுட்டு, அதாவது கஞ்சி மாதிரி, போரேஜ் மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடிய ஆகாரம், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல். ஸோ அது மாதிரி இருக்கிறத ஸ்பூன் வச்சு மெதுவாக சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து வாமிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். அதேமாதிரி சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் மெதுவாக நடக்கிறது, அதேமாதிரி வெத்தலையோட சாறு வாயில் வச்சு அந்த வெத்தலையை மட்டும் மென்று அந்த சாறு சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆயிரும், ப்ளஸ் வாமிட்டிங் வந்து அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் குறையும்.
இல்லை மைண்ட் ஏதாவது டைவெர்ட் பண்ணக்கூடிய, இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறோம், இல்லை ஒரு சீரியல் பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு கதை புக் படிக்கிறோம், அது என்னை நல்லா டைவெர்ட் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இமீடியட்டாக அதை நம்ம செய்யும்போது வாமிட் வரத்துக்கான வாய்ப்புகள் குறையும். ஸோ இது மெயினாக ஃபுட்டு. அடுத்த பெரிய க்வெஸ்சன் எல்லாருக்கும் இருக்கிறது, நான் ட்ராவல் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு. இன்னும் நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, நம்ம பெட் ரெஸ்ட்லேயே இருந்தால் தான் பாப்பா நல்லாயிருக்கும், நம்ம நடந்தால் கூட படியேறலாமான்னு கூட நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. நார்மல் ப்ரெக்னென்சியை பொறுத்தவரை நம்ம படியேறது, நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய வீட்டு வேலைகள் செய்கிறது, அதெல்லாம் வந்து இட்ஸ் ஓகே, நம்ம பண்ணலாம். பட் ட்ராவல் இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு வர்றப்ப கட்டாயமாக அது தேவையா, இது எசென்ஷியல், இது நான் தான் போகணும் அப்படின் இருக்கக்கூடிய ட்ராவல் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. மற்றபடி எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாமோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மெயினாக எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறப்ப நிறைய பேர் சந்திக்கிறப்ப அங்கேருந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்று நோய்கள் வரதுக்கான காரணமாக இருக்கும். அதனால தான் ஜென்ரலாகவே கொரோனா காலம் மட்டும் இல்லை, எப்போதுமே ப்ரெக்னென்ட் லேடிஸை வந்து எங்கேயும் ட்ராவல் பண்ணாதீங்க, புது இடங்களுக்கு போகாதீங்க, கூட்டமாக இருக்க இடங்களை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறது. ட்ராவல் பண்ணுறப்ப எசென்ஷியல் ட்ராவல் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டாக்ஸியோ இல்லை கார்லேயோ போகிறது நல்லது, இல்லை கொஞ்சம் தொலைதூர ட்ராவல்னால் ட்ரெயின் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங். மேக்ஸிமம் நம்ம இந்திய கிளைமேட்டை பொறுத்தவரை காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ அதனால் ப்ரெக்னென்ட் டயத்தில் முடிஞ்ச வரைக்கும் காட்டன், நல்ல குவாலிட்டி காட்டன் ட்ரெஸ்ஸஸை உபயோகப்படுத்திக்கோங்க. முக்கியமாக இன்னர்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுகள், ஏன்னா அதிகமாக அளவு வந்து மாறிட்டே போகும், கட்டாயமாக ப்ரெக்னென்சியில் வெயிட் போடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காட்டன் வந்து உள்ளே அடியக்கூடிய ஆடைகளையும் காட்டனில் வாங்கி நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் வந்து ஆடைகளை வந்து உபயோகப்படுத்தணும். ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடிய ஆடைகள், பாலிஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து இறுக்கமாக அணியும் போது ஸ்வெட்டிங்னால நமக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஆடை தேர்வுகள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். முக்கியமாக உள்ளாடையிலையும் முக்கியமாக கவனத்தை செலுத்தி காட்டனில் வந்து வாங்கிக்கிறது வந்து நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு, நான் எவ்வளோ வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ப்ரெக்னென்சியை பொறுத்தவரை ஒவ்வொருத்தரும் வந்து வித்தியாசமானவங்க. ஒருத்தரால் வந்து நார்மலாக எப்போதும் போல் வேலை செய்ய முடியும், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஒரு 15 minutes அவ்வளோதான் வந்து வேலை செய்ய முடியும், ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய உடலுடைய இதுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ என்னால் ஒரு 15 minutes தான் வேலை செய்ய முடியுது, அதுக்கப்புறம் நான் வந்து கால் வலிக்குது, எனக்கு டயர்டாகிடுது அப்படின்னா அந்த 15 minutes மட்டும் வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் ஜூஸோ பாலோ ஏதாவது குடிச்சு கொஞ்ச நேரம் நல்லா காலெலாம் நீட்டிட்டு உட்காருங்க, இல்லைனா படுத்துக்கங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை வந்து தொடரலாம். ஸோ பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணுன்றது அவசியம் இல்லை. பட் ஒரு சிலருக்கு மருத்துவர்கள் உங்களுக்கு வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து கட்டாயமாக பெட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரிலேஷன் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்கலாம் நீங்கள், தாம்பத்திய உறவு பிரச்சனை கிடையாது. பட் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அது தவிர்த்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, எனக்கு இப்போ எனக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சு, உடனே நான் வேலையை விடணுமா, நான் வேலைக்கு போகலாமா நிறைய பேர் கேட்பாங்க. பொதுவாக எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது உடனே வேலையை விடணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரெக்னென்சியில் கட்டாயமாக நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம். ஆனால் நீங்கள் வந்து எப்படி உங்களை வந்து சமாளிச்சுக்கிறீங்க, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வேலைக்கு போகிறதுக்கும் நார்மலாக இருக்கவங்க வேலைக்கு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ப்ரெக்னென்சியில் முதலே நான் சொன்னேன், பசி அதிகமாக இருக்கும், நமக்கு சாப்பாடு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸை அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. 2 hours once உங்கள் ஆஃபீஸ்லேயே சாப்பிடுங்க. அதுமாதிரி லாங் ஹவர்ஸ் ஒர்க்கிங் வச்சுக்காதீங்க, நைட் டியூட்டிஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கான்றதையும் பாருங்கள். பட் உடனே வேலையை விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ மந்த் உங்களால் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியுமோ அது வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். அதேமாதிரி நம்மளுடைய மனநிலை, மனநிலையை வந்து சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த பிரச்சனையுமே இல்லாட்டா கூட உடனே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க ப்ரெக்னென்சி அப்படின்னா. அதில் ஒன்று என்னென்ன பிரச்சனை உள்ள ப்ரெக்னென்சி இருக்கோ அதெல்லாம் அதில் வந்துடுது. அதை பார்த்துட்டு எனக்கு அப்படி இருக்குமா, எனக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருக்குமா, எனக்கு பாப்பாவுக்கு வந்து பிரச்சனை இருக்குமா, இப்படி எல்லாம் அடுத்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது மாதிரி தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத குழப்பங்களை வந்து கர்ப்ப காலத்தில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுடைய ஹெல்த்தையும் மேம்படுத்தும், ப்ளஸ் பேபிக்கும் வந்து நம்மளுடைய உணர்வுகள்லேருந்து உண்டாகக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் பேபிக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ்டாகவும் சிம்பிளாகவும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையில்லாத எந்த பிரச்சனைகளையும் குழப்பங்கள்லையும் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு இந்த கர்ப்ப காலத்தை ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பீரியடாக வந்து நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கு தான் பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.
எனக்கு எங்க வீட்ல வந்து கற்றாழை செடி இருக்கு. மிக்ஸில ஃபுல்லா கிரைண்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணிடுவேன். சோ அதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஐஸ் கியூப்ல ஊத்திடுவேன். மார்னிங் எந்திரச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போய் அந்த ஐஸ் கியூப் எடுத்து போட்டுறேன்.